Hi students, good morning. இன்னைக்கு லாஸ்ட் எக்சர்சைஸ் 10th chapter ல எக்சர்சைஸ் 1.4. ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். இப்ப நான் சொல்றதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இப்ப பார்க்க போறது என்னன்னா கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ். கிராஃப் நாம நீ பேசி ஞாபகம் வந்தற போது கிராஃப் வரை இருக்க மாட்டாங்க. கிராஃப்க்கு மார்க் கிடையாது. கிராஃப் மாதிரி கிடையாது. அந்த கிராஃபை வச்சிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்டை நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா y = f(x). இப்ப இதுல ஒரு மூணு டாபிக் சொல்லிக்கிறோம் பாருங்க. மூணு மாடல்ல தான் சம் போட போறோமே. இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனா ஒரு மிரரை வச்சு பார்த்தோம்னா பிரதிபலிப்புன்னு சொல்றோம் இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது அதுதான். அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மைனஸ் f(x) இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இது வந்து என்ன செய்யணும், அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே போயிடும். அதே ஒரு f(-x) இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ட் அபவுட் ஒய் ஆக்சிஸ், இந்த ஒய்ல வந்து விடும். இவ்வளவுதான் விஷயமே. உள்ள மைனஸ் தான் வெளியே மைனஸ். சிம்பிளா அப்படி பார்த்துக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னா ஷிஃப்ட் ஆகுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. எப்படி ஷிஃப்ட் ஆகுது பாரு, நான் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன் f(x), இந்த f(x) கூட c(ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான், கிரேட்டர் தேன் 0, ஒரு நம்பர் x+2 x+1 அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஒரு 1+1 உனக்கு வந்து ஃபங்க்ஷனோடு இருந்ததுன்னா ஷிஃப்ட் டு த லெஃப்ட். அந்த இங்கே 1 இருந்தால் 1 வந்து லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகும். ஆரிஜினில் இருந்த ஃபங்க்ஷன் இங்கே வரும், லெஃப்டில் ஒரு 1 சென்டிமீட்டர் தள்ளி வரும். அதே மைனஸ் இருந்ததுன்னா ரைட்டில் தள்ளி போயிடும். அந்த ஃபங்க்ஷனோட ப்ளஸ் சி இருந்ததுன்னா அப்வர்ட், மைனஸாக இருந்தால் டவுன். கிளியராக இருக்கா? ஃபங்க்ஷன் வந்து பிராக்கெட்டுக்குள்ளாரே சொல்லியிருக்கேன் பாரு, அதோட ஒரு 1 or 2 ஆட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் லெஃப்ட்டு, மைனஸாக இருந்தால் ரைட்டு. இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது, அதோட ஒரு ப்ளஸ் சியை ஆட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா அப்வர்டு, மைனஸாக இருந்தால் டவுன். அங்கே நான் பக்கத்துலேயே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கிளியராக புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ y = x, இது கிவன். y = x² இருந்தது கிவன். அந்த கர்வ் வந்து இருக்குது. ஓகே, இப்ப என்ன சொல்லிருந்தேன் பாரு, y = -, மைனஸ்னா இங்க பார்க்கணும் அது இம்பாக்ட் அபோ எக்ஸ் ஆக்சிஸ். இந்த மேல இருக்கிறது அப்படியே இங்க வந்து பாரு, எக்ஸ் ஆக்சிஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். இந்த சாப்டர் சிம்பிள், ஒரு டயக்ராம் போடுறது மட்டும் தான் இல்ல, நான் எழுதுறதுக்குலாம் கூட மார்க் கிடையாது. எழுதுறது உங்களுக்கு புரியுதுதாங்க நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததான் பாரு, இங்க வரும்ப டிரான்ஸ்லேஷனுக்கு x+c என்பது அதனால தான் கிரேட்டர் தேன் 1
less than 1 ஆ இருப்பாங்க அந்த 0 நான் சொல்லவே இல்ல greater than 1 அந்த அந்த ஃபங்ஷன் எங்க போகுது அந்த கர்வ்னா towards y axis y axis அ நோக்கி வருது அந்த அப்படினா என்ன அர்த்தம் y axis அ நோக்கி வருதுனா அப்ப x axis அ விட்டு விலகி போகுது அப்படிங்கற மீனிங் இருக்கு நான் ஒரே axis லயே சொல்லிருக்கேன் greater than 1 அப்படிங்க சொல்லிருக்காங்க அதே ஃபங்ஷன்னா x க்கு ஏதாவது மல்டிப்ளை பண்ணிட்டோம் அது புரியிறதுக்காக ஒரு 2 னு போட்டுட்டேன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க இருந்து பாருங்க இந்த ஆக்சிஸ் வந்து நமக்கு x ஆக்சிஸ் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இது நமக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்த x2ன்ற டம் ஃபர்ஸ்ட் நான் x2 போட்டேன் ஏதாவது மல்டிப்ளை பண்ணிட்டோம் 2 ஆல 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கண்டிஷன் நமக்கு கிரேட்டர் தென் 1 கிரேட்டர் தென் 1 னா இந்த கர்வ் வந்து எங்க வருது y ஆக்சிஸ் நோக்கி வருது டுவர்ட்ஸ் y ஆக்சிஸ் அதே மைனஸ் அப்ப இது less than 1 இங்க இருக்கு பாரு அவே கூட x ஆக்சிஸ் இங்க இருந்து டோர்ஸ் y ஆக்சிஸ் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் greater than 1 less than 1 இந்த ரெண்டு மட்டும் நல்லா கிளியரா இருக்கு இந்த கர்வ் x ஸ்கொயர் கிட்ட வருது y ஆக்சிஸ் கிட்ட மைனஸ் 1 விட குறைவா இருந்துச்சுனா y ஆக்சிஸ் இருக்கு தூரம் வந்து இவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ்ல இருக்குது எந்த சம் உங்களுக்கு பாக்கணும்னாலோ இதை எடுத்து வச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா புரியுற மாதிரி இத ஃபர்ஸ்ட் நீ பாத்துடு அதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் இருக்கிற சம் எல்லாம் ஈஸியா புரியும் ஓகேவா சரி கவனிங்க எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் முதல்லயே சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கண்டிஷனை தரவா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனா எல்லாமே ஈஸி பாரு y = x³ இந்த கர்வ் அவனே கொடுத்துறான் இந்த கர்வ் கொடுத்துட்டா இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க y = -x³ y = x³ + 1 x³ - 1 x + 1 தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே டயகிராம்ல போட சொன்னா வித் தி சேம் ஸ்கேல் நம்ம ஒரே இது எடுத்த உடனே போடுறதா கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால ஒரு ஒரு ஸ்கேலா நம்ம ஒரு டயகிராம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கடைசியா போடுறோம் y = மைனஸ்னால என்ன சொன்னானே ரிஃப்ளெக்ட் அபௌட் தி x ஆக்சிஸ் இந்த பக்கம் இருந்தது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வந்துருக்கு அதான் போடுறோம் x³ plus 1 ஃபங்ஷனோட ஒரு 1 எங்க போவோம் 52 அப்வர்ட் 1 சென்டிமீட்டர் plus 1 னா 1 சென்டிமீட்டர் மேல போகுது மைனஸ் 1 னா அதே டயகிராம் தான் இந்த டயகிராமே அதே மாடலே போடணும் 1 சென்டிமீட்டர் டவுன் வரல போனனால சைஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் எழுதிக்கிறேன் எக்ஸாம்ல கூட எழுதலாம் இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது நமக்கு இந்த டயகிராம் தான் மெயின் டாக்கும் x plus bracket குள்ளாக இருக்குதா bracket குள்ளாக இருந்தா plus 1 ஆனா என்ன வரும் left minus ஆனா right left ல 1 cm shift ஆயிருக்கு இந்த எல்லா டயகிராம் டயகிராம் தனித்தனியா போட்டோம் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டயகிராம் போடணும் நான் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன x³ டயகிராம் அடுத்து வந்து நம்ம என்ன போடுறோம் x³ plus 1 டயகிராம் போட்டுறேன் இது x³ minus 1 டயகிராம் போட்டுறேன் x plus 1 the whole cube तो उसको बारे x plus 1 the whole cube left ला वो लोग बनना पड़ता है उसको बारे आज का ऊपर हम ये तो पोट रहे इन मूनी मदर ला पोट रहे हाँ कुत्ते x cube इन मूनी पोट रहे आज का ऊपर ये मंदे एक क्वेश्चन रिफ्लेक्शन के पोट रहे सर गर्मी सेकेंड क्वेश्चन फर्स्ट क्वेश्चन मार देते हैं डायग्राम कुत्तग्राम बारे பாக்கறதா y = x² 1/3 உடைய கர்வ் கொடுத்தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்காரு y = மைனஸ் அப்ப ரிஃப்ளெக்ஷன் நீ அப்ப நான் சொல்றேன்னா நீ டயகிராம பார்த்தா புரிஞ்சிடலாம் x³ + 1 அந்த ஃபங்ஷனோட ஒரு 1 ஆட் பண்ற அப்ப எங்க போகும் அப்வர்ட் x³ x பவர் 1/3 மைனஸ் 1 மைனஸ் 1 னா என்ன வரும் டவுன்வர்ட் டவுன்வர்ட்ல 1 சென்டிமீட்டர் கீழ வரும் இது ஃபங்ஷனோட இருக்குது x plus 1 பவர் 1 இப்ப plus 1 ஆனா என்ன வரும் லெஃப்ட்ல புரியுதா நான் அவ்வளவுதான் பா சிம்பிள் பா இது அதே மாதிரி டயகிராம் போட்டு நேர்ல தனித்தனி டயகிராம் போட்டு எல்லாத்தையும் இப்ப பாரு இப்ப டயகிராம் பாரு இது வந்து ரிஃப்ளெக்ஷன் நான் இந்த ரீசன் எழுதல நான் உனக்கு புரியணும்ன்றதுக்காக ஏன்னா ரெண்டு இது நான் சொல்லிட்டேன் மூணாவது இது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னால நான் ரீசன் நீ எழுதிடணும் ரீசன் plus 1 plus 1 எங்க போயிருக்கு பாரு upward minus 1 downward x plus 1 உள்ள பிராக்கெட் உள்ள plus 1 அப்ப என்ன ஷிஃப்ட் ஆயிருக்குது left உள்ளதா
third step in the plus 5. Easy to do this. X square bracket kullara minus 1 irukuda bracket kullara minus 1 irundha enga shift aagum right side la 1 cm shift aagudha adutha paaru edha multiply pandra 3 ala multiply 3 indradha enna greater than 1 greater than 1 enga pogum y axis ku close a varum towards y axis okay adoda edha add pandra 5 5 ஆட் பண்றதா இந்த ஃபங்ஷனுக்கு நிபா இந்த क्वेश्चनக்கு ஏது பண்ணாத அதுதான் ஸ்டெப் போட்டுனே வர இந்த இது இதுவரை வந்துட்டோம் இப்ப இந்த ஃபங்ஷனோட எதை ஆட் பண்ண போறோம் இங்க என்ன டயகிராம் போட்டியோ அதுக்கு 5 சென்டிமீட்டர் எங்க போய்டோ அப்வர்ட் புரியலன்றது இப்ப பாரு இது x ஸ்கொயரா x - 1 னா ரைட் சைடுல மூவ் ஆகுது 3 ஆல மட்டும் இந்த x - 1 போது அந்த டயகிராம்ல இருந்து அடுத்த டயகிராம்க்கு வர எதால மல்டிப்ளை பண்ற 3 அப்ப எதோட போகுது y ஆக்சிஸ் க்ளோஸா வந்துருது y ஆக்சிஸ் க்ளோஸா இந்த டயகிராமுக்கு 5 ஆ இருக்கு இது வந்து இப்ப 3 x - 1 தான் ஹோல்ஸ் இதுக்கு வந்து என்ன வரும் ஷிஃப்டிங் டு 5 சென்டிமீட்டர் அப்வர்ட் இங்க 5 சென்டிமீட்டர் இந்த 1 கிட்ட அந்த நிபன் ஆரிஜின்ல போட்டுப்பற அதனால தான் இந்த சும்மா ஒரு லைன் மாதிரி டாட்டடா காமிச்சேன் இந்த 1 இங்க எவ்வளவு தூரம் மேலே போய்டும் 5 சென்டிமீட்டர் அதாவது shift upward in 5 cm in the diagram 3 into x minus 1 the whole square in the diagram 5 cm upward la poguda and step padi nam podu or diagram ma podrom so gavane ipo nam 6th question yen 6th podala 5th question 8th question ore model adanje onna podala 6 7 podu 5 8 podala 6th question paaru from the curve y equal இந்த கர்வ் y equal x ஆன ஏற்கனவே டயகிராம் போட்டோமா ஸ்ட்ரைட் லைனா இருக்குமே இத வெச்சிட்டு 5 क्वेश्चन போடலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்ப இங்கே क्वेश्चन சொல்றீங்க வரப்பாதே y equal to minus minus னா என்ன ரிஃப்ளெக்ட் டு x axis ல ரிஃப்ளெக்ஷன் போடுறோமா 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் greater than 1 greater than 1 னா என்ன அர்த்தம் towards y axis அதோட இந்த x க்கு போட்டப்ப அந்த x ஓட எதை ஆட் பண்றோம் 1 ஐ ஆட் பண்றோம் 1 ஆட் பண்ணா எங்க போய்டும் அப்வர்டுக்கு 1 சென்டிமீட்டர் half x இந்த x வந்து 1 ஓட லெஸ் தட் குறஞ்சி போச்சா லெஸ் தட் இங்க என்ன சொல்றோம் greater than 2x moving towards அந்த y axis நோக்கி வருது இது 1 ஓட குறையுது அப்ப எங்க போவோம் y ஐ விட்டு விலகி போவோம் away from the y axis அதா போட்டுறப்பாரு y ஆக்சிஸ்க்கு கொஞ்சம் என்ன செய்யறது இப்ப விலகி வந்துருச்சு இங்க இருந்து இங்க தள்ளி வந்துருச்சு x ஆக்சிஸ் நோக்கி வருதுன்னு அர்த்தம் அதோட என்ன ஆட் பண்ண சொல்றாங்க ஒரு +1 இந்த half x போட்டப்பாரு அதோட ஒரு 1 இந்த லைனுக்கு 1 ஆட் அது எங்க மூவ் ஆகுது ஒரு 1 சென்டிமீட்டர் மேல மூவ் ஆகுது அது நம்ம இந்த டயகிராமுக்கு 1 சென்டிமீட்டர் மேல இருக்கு இங்க 5th क्वेश्चन மட்டும் பாரு 2x + y + 3 = 0 நம்ம முதல்ல ரெடி பண்ணிப்போம் y equal இப்போ இதுக்கு தான் நமக்கு ஸ்டெப்ஸ் ஏற்கனவே சொன்னோம்லையா அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இப்போ இது என்ன எத்தனை ஸ்டெப் வரும் பாரு 3 ஸ்டெப்ஸ் தான் போட போறோம் ஏன் முதல்ல -x -x னு ஒரு ஸ்டெப் அதுக்கு அப்புறம் எதால மல்டிப்ளை பண்றோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ற அதன் பிறகு என்ன செய்யறோம் பாரு -3 ஓகேவா இப்போ இத பாரு y = x ன்றது இது minus x இருந்தது ரிஃப்ளெக்ஷன் எதால மல்டிப்ளை பண்றேன் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படி போட்டுங்க minus 2x இந்த minus 2x இருந்தது எத்தனை யூனிட் கீழ வந்து பாரு 3 minus 3 அதே லைன் பாரு இந்த லைன் வந்து இங்க இருக்கு பாரு இந்த லைன் வந்து ஒரு 3 எங்க வந்து டவுன்ல வந்து minus 3 கீழ கொண்டு வந்து minus 2x minus simple தான்க்கா திருப்பி திருப்பி சுத்தி 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 ஒரே மாடலுக்குள்ள தான் வரும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னத மட்டும் நல்லா மண்டையில ஏத்திட்டேனே எல்லா சமமும் ஒரே மாடல் y = modulus of x modulus of x னுடைய டயகிராம் எல்லாத்தையும் ஒரே டயகிராமே போட்டு ரொம்ப ஈஸியானது தான் புரிஞ்சிக்காம பாரு x minus 1 minus 1 னா எங்க உடனே ஷிஃப்ட் ஆகும் 1 சென்டிமீட்டர் ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆயிருது அந்த ஷிஃப்ட் ஆனதோட எதை ஆட் பண்ற 1 + 1
plus 1 na enna seiyum namakku 1 cm upward romba easy a irukum modala diagram 1 right la ponthu upward la ponthu adutha question paaru x plus 1 na enga varum left la 1 cm adutha la enna seiyrom minus 1 na enga varuthu paaru downward la vandhuchu இங்க பாரு x plus 2 அது கூட நீ 2 cm ஆட் பண்றேனா plus னா என்ன வரும் உனக்கு left ல எத்தனை cm தள்ளி வரணும் 2 cm அப்ப 2 cm வரணும் அந்த 2 cm போன டயகிராம் எங்க வருது மைனஸ் கீழ மைனஸ் 3 க்கு 2 க்கு நேர் இத plus 3 கூட்டா வெச்சுக்கோங்க நான் போறோம் மைனஸ் 2 plus 3 க்கு போறோம் புரியல என்னது மைனஸ் 3 னா கீழ கொண்டு வர இதே கொஷினா x plus 2 plus 3 இருந்தானா என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே இப்படி கொண்டு போயிடணும் இப்ப 2 க்கு நேர இல்ல 3 க்கு அப்படிங்க ஓகேவா 8 சமம் ஒரே மாடல் இது கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரிய பேஸ் பண்ணது ட்ரிக்னாமெட்ரிய சாப்டர் நடக்கும் போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்ப டயகிராம் மட்டும் பார்த்துட்டா போதும் y equal to sin x உடைய கிராஃப் அந்த 0 pi by 2 90 டிகிரி 30 டிகிரி வேல்யூ சொல்லிருப்பாங்க அதை வச்சு நம்ம போடுவோம் sin x minus sin x னா ரிஃப்ளெக்ஷன் போட்டுக்கிறேன் minus of minus அப்ப sin minus x னா minus இந்த minus னா இது plus அப்ப sin x னுடைய டயகிராம் இது அடுத்த क्वेश्चन என்ன சொல்லிக்கிறாங்க பாரு x ஓட pi by 2 வை ஆட் பண்ணிக்கலாம் அப்ப இந்த டயகிராம் என்ன இருக்கு ஒரு pi by 2 மூவ் ஆகி என்ன வருது லெஃப்ட் சைடுல வரணும் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துக்கோங்க அந்த டயகிராம் இந்த டயகிராம் எதுனுடைய டயகிராம்னா காஸ் எக்ஸ் உடைய டயகிராம் அவனே சொல்லிட்டாங்க நாம சம்படி நகத்துறோம் லெஃப்ட்ல ஒரு 5 பை 2 நகத்துறோம் நகத்துனா அது என்ன ஆயிடுது பாரு காஸ் எக்ஸ் அதே क्वेश्चन அவனே फोर्थ क्वेश्चनல சொல்லிட்டான் 5 பை 2 மைனஸ் எக்ஸ் னு போட்டா which is also காஸ் எக்ஸ் அப்ப இதே டயகிராம் தான் இது ரெண்டும் ஒரே டயகிராம் சைன் எக்ஸ் ஓ இந்த क्वेश्चन ஒரே டயகிராம் இது மட்டும் டிஃபரண்ட் இதே பேஸ் பண்ணி 8th क्वेश्चन sin x உடைய டயகிராம் போட்டுக்கிறேன் மாடுலஸ் ஆஃப் x ஏற்கனவே போன எக்ஸசைஸ்ல சொன்னேன் மாடுனா பிளஸ் ஆகும் இருக்கலாம் மைனஸ் ஆகும் இருக்கலாம்னு சொல்லி ரெண்டு கண்டிஷன்ல போட்டுறோம் இப்ப மைனஸ் sin x க்கு ஒரு டயகிராம் போடுறோம் லெஸ் தென் 0 வந்து அந்த லெஸ் தென் 0 க்கு கிரேட்டர் தென் 0 க்குனா இதல பாருங்க நாம எப்படி போட்டுக்கறோம்னா இந்த ஆக்சிஸ் போட்டுக்கறோம் பாருங்க அதுல sin x னுடைய பிளஸ் வேல்யூ மட்டும் போறோம் sin x க்கு sin minus x க்கு என்ன வேல்யூ போறோம் பாருங்க லெஸ் தென் லெஃப்ட்ல இருக்கு புரியதா பாரு sin x க்கு பிளஸ் ல இருக்கத மட்டும் தான் போடணும் இத போட கூடாது இந்த டயகிராம் இருக்க இதுக்கு எதை போடுறோம் லெஃப்ட் ல இருக்கிறது அதான் இந்த டயகிராம் ஹோம்வொர்க் அங்க எழுதிக்கிறேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நான் போட்ட மாடல்ல அந்த ஹோம்வொர்க் சம் போடணும் நடுவுல கதையா இருக்கும் புக்ல அதெல்லாம் நீ எழுத கூடாது வெறும் ஸ்டெப்ஸ் என்ன ஷிஃப்ட் ஆகுறத மட்டும் எழுதி அந்த ஹோம்